அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பைத்தான் ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 7 லிஸ்ட் கிளியர் மெத்தட். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லிஸ்டில் ரெண்டாவது மெத்தடை பார்க்க போகிறோம், கிளியர். கிளியரோட மீனிங் என்னென்னா, ரிமூவ் ஆல் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். அதாவது ஒரு லிஸ்ட்டில் நிறைய டேட்டா இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் போடுறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணுங்கள். லெசன் -7 -லிஸ்ட் -கிளியர் -மெத்தட். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. முதல்ல ப்ராஜெக்ட் லொக்கேஷனோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது பைத்தானோட ஐடியல்லி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு ஸ்டார்ட், அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பைத்தான் ஃபோல்டர் இருக்கும், ஐடிஎல்லின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்கள், மேக்ஸிமைஸ் கிளிக் பண்ணுங்கள், ஃபைல், நியூ ஃபைல், இதையும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அன்டைட்டில் ஃபைலை சேவ் பண்ணணும். ஃபைல், சேவ் ஃபைல். இப்போது நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு ஒரு ஷார்ட்கட்டில் போயிடலாம். இங்கே லொக்கேஷன் கேட்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணோம்ல பார்க், அதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், கோ கொடுங்க. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு ஷார்ட்கட்டில் வந்தாச்சு. ஃபைல் நேம் என்ன வைக்கிறீங்கன்னா, லிஸ்ட்டு -கிளியர் -மெத்தட். இப்போது நாம் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், நம்பர்ஸ் ஈக்குவல் டு, அதை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன், 1, 2, 3, 4, 5. இப்போது லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணுவோம், இந்த டேட்டாலாம் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலைஸ் பண்ண டேட்டா கரெக்டாக வந்திருக்கு. திரும்ப ஸ்கிரிப்டுக்கு போங்க. இப்போது டேட்டாவை டெலீட் பண்ணுவோம். முதல்ல லிஸ்ட்டை கால் பண்ணணும், அதுக்கப்புறம் கிளியர். இது மாதிரி ஃபங்க்ஷன் பேரன்தீசஸ் போட்டு முடிக்கணும், அப்போ தான் அந்த கிளியர் மெத்தட் கால் ஆகும். இப்போது லிஸ்ட்டு கிளியர் ஆகிருக்கும், ஆனால் இப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்த்தா தான் அது கிளியர் ஆச்சா என்னன்னு தெரியும். ப்ரிண்ட் நம்பர்ஸ், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப லிஸ்ட் க்ரியேட் ஆகுது, அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ப்ரிண்ட் பண்ணால் எம்டி பிரேஸ் வரும். இது மாதிரி வந்துச்சுன்னா லிஸ்ட் எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம், நம்ம கிளியர் மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க கிளியர் மெத்தட். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.